தத்துவ பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம சின்னதா ஒரு கதையை பார்க்க போறோம். இந்த கதை வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம சேனல் மூலமா இது தெரியாம இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியப்படுத்தியே ஆகணும்னு தான் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம். ஒரு நாள் ஒரு டீச்சரு அவங்க கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்காங்க. அவங்க கையில ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து இந்த நோட்டை காமிச்சு, உங்கள்ல யாருக்கெல்லாம் இந்த காசு வேணுமோ நீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கையை தூக்கியிருக்காங்க. அப்ப உடனே அந்த டீச்சர் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து, சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காசை கொடுக்குறேன், ஆனா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த காசை நல்லா கசக்கிடுறாங்க. கசக்கிட்டு திரும்ப அந்த காசை நீட்டி, இப்ப உங்களை யாருக்கு இந்த காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பயுமே அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கையை கீழே இறக்காம காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் ஆச்சரியத்தோட அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 100 ரூபா நோட்டை கீழே போட்டு அதை ஃபுல்லா கசக்கிட்டு அது மேல மண்ணை கொட்டி, இப்பயும் உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆச்சரியமூட்டும் வகையில அப்பயுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கையை நீட்டிட்டே தான் இருந்திருக்காங்க, எனக்கு இந்த 100 ரூபா நோட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அந்த டீச்சர் அவங்க எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நான் இந்த நோட்டை வந்துட்டு கசக்கி போட்டாலுமே உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க, நான் கீழே போட்டு மிதிச்சாலுமே உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்க, ஏன் இப்படி கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ அதுல ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கையை தூக்கி எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க அந்த நோட்டை என்ன பண்ணாலுமே அந்த நோட்டோட வேல்யூ 100 ரூபா, அந்த வேல்யூ குறையவே போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்படி பதில் சொன்ன அந்த ஸ்டூடெண்ட்டை பாராட்டி அந்த டீச்சர் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, மத்தவங்க எல்லாருக்குமே ஏன் இதை நான் பண்ணேன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், ஏன்னா இந்த காசோட வேல்யூ 100 ரூபாங்கிறது, நான் இந்த காசை என்ன பண்ணாலுமே அதை மாற போறது கிடையாது, இதை நான் கசக்கினாலும் சரி இல்ல கீழே போட்டு மிதிச்சாலும் சரி இல்ல அது மேல மண்ணை கொட்டினாலுமே அதோட வேல்யூ மாற போறது கிடையாது. சோ இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள இருக்க வேல்யூமே, நீங்க உங்களோட உண்மையான வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்க மாத்திக்கவே கூடாது. உங்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலுமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு முன்னாடி போக தான் முயற்சி பண்ணணுமே தவிர்த்து அதனால உங்களோட வேல்யூவை நீங்க குறைச்சிக்கவே கூடாது இப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. அவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க கையை தூக்கி, நீங்க வந்து இப்படி எங்களோட வேல்யூவை குறைச்சிக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா இப்ப யாராவது ஒருத்தர் வந்துட்டு எங்கள்ட்ட இங்க வர்த்லெஸ், உங்களுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை கேட்டதும் அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது வந்துட்டு உங்கள்ட்ட வர்த்லெஸ் சொன்னாலுமே அது உண்மையாகிற போறது கிடையாது. ஏன்னா அதே எக்ஸாம்பிள் டீச்சர் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த 100 ரூபா நோட்டை எடுத்துட்டு போயிட்டு இது 10 ரூபாதான் 10 ரூபாதான்னு எத்தனை தடவை சொன்னாலுமே அது 10 ரூபாயா மாற போறது கிடையாது, அதோட வேல்யூ உண்மையாலுமே 100 ரூபாயா தான் இருக்க போகுது. இப்போ அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் இவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஃபெயிலியர்ஸ் அதெல்லாமே கூட நம்மளோட வேல்யூவை குறைச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டீச்சர் அதுக்குமே சிரிச்சுக்கிட்டே, நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பும் இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸுமே அந்த மூமெண்ட்ல வேணா உங்களோட வெற்றியை தடுக்கலாம், ஆனா உங்களோட உண்மையான வேல்யூவை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே கண்டிப்பா தடுக்கவே முடியாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலுமே அதெல்லாம் பயன்படுத்தி நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வரணும்னு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்த்த கதை எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் நீங்களும் இது போல உங்க வாழ்க்கையில உங்களோட உண்மையான மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு அதை என்னைக்குமே விட்டு கொடுக்காம நடந்துப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இந்த கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா, எப்போ இந்த கதையை நீங்க பார்த்தீங்க அண்ட் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கும் அது ரொம்ப உதவிகரமாகவே இருக்கும். இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் மோட்டிவேட்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அந்த தத்துவ பேச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. August 5th நான் டோக்கியோவில் இருப்பேன், எனக்கு ஒரு வேலை இருக்குங்க. டோக்கியோவில் அன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் போடுங்க, அங்கே ஒரு நிறைய நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சிக்காகோலேன்னு ஒருத்தர் கூட சொன்னாங்க. அதனால டோக்கியோவில் 5th ஆகஸ்ட் அன்னைக்கு நான் ஃபேன்ஸை மீட் பண்ணலான் இருக்கேன். யாரெல்லாம் என்ன டோக்கியோவில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்க. அதே சமயத்தில் கீழே ஒரு மெயில் ஐடி இருக்கு, அந்த மெயில் ஐடியிலையும் கனெக்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களை டோக்கியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.